வெல்கம் டு தி ஷோ. சிலம்பரசு நடிச்சு ஏ ரஹ்மான் மியூசிக்கில் வந்திருக்க பத்து தலை படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. என்ன கொன்று என்ன அவனை கொன்றுவேன். பத்து தலை. இந்த படம் சென்சார் ஆன டேட் 27/3/2023. இந்த படத்தோட டியூரேஷன் 152 minutes.21 seconds, அதாவது 2:32:21 ஓடக்கூடிய ஒரு நல்ல தரமான சைஸில் இருக்க படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் பண்ண முடிய 2.5 நேரம் ஆகிடும். இது ஒரு யூஎஸ் கிரிக்கெட் படம், அதனால 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸ் கூட அந்த படத்தை பார்க்கணும். படத்தோட ப்ரொடியூசர் கே.இ. ஞானவேல் ராஜா, ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன். சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸ் சிபிஎஸ்சி சென்னை. பத்து தலை படத்துக்கு மொத்தம் 9 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. அதுலனா கட் நம்பர் 1, மாடிஃபைட் த வேர்ட்ஸ் சக்கப். கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட்ஸ் தா புளுத்தி. இது போன்ற படு பயங்கரமான கெட்ட வார்த்தைகளை மியூட் செய்து விட்டனர். கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் தா. கட் நம்பர் 4, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் பிளட் ஸ்பிளாஷ். 50% ரத்தம் தெரிகிற காட்சிகளை 50% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. கட் நம்பர் 5, மியூட் த வேர்ட்ஸ் ஃபக். கட் நம்பர் 6, இன்சர்ட் த மிஸ்ஸிங் ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமர். கட் நம்பர் 7, ரீப்ளேஸ் த வேர்ட் சூடான். கட் நம்பர் 8, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் பிளட் ஸ்பிளாஷ். பியர்சிங் த நெக், கழுத்தில் தலையில் சத்தக் சத்தக்குன்னு குத்துற மாதிரியான காட்சிகளை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. கட் நம்பர் 9, மியூட் த வேர்ட் ஃபக்கிங் ஃபக். இப்படி தாங்க இந்த படத்தில் வர கட்டு. இந்த படம் இப்போ ரிலீஸாக ஓடிட்டு இருக்கு. படத்தோட ரிவ்யூ என்னன்னு கேட்டால், இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிகிற ஒரு படு சுமாரான ஒரு மொக்க படம்னு சொல்லலாம். ஏன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஏ ரஹ்மான். அவர் மட்டுமே தான் இந்த படத்தை ஒரு நல்ல ஒரு கிளாஸான ரேஞ்சில் எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சிட்டாரு. அவருக்கு பதில் வேறு யாரும் மியூசிக் பண்ணியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு மக்கள் திட்டி விட்டு சென்று இருப்பார்கள். இப்போ பெருசாக யாரும் திட்டல, பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலான்னு தான் போகிறாங்க. ஏன் இந்த படம் நம்ம ஊரில் பெருசாக எடுபடலைனா, அதுக்கு முக்கிய காரணம் இந்த படம் நமக்கு சுத்தமாக கனெக்டே ஆகலை. ஏன்னா தமிழ்நாட்டுடைய சிஎம் யாருன்னு முடிவு பண்ணுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக சிம்புவை காட்டுறாங்க. ஒரிஜினல் மஃப்டி படத்தில் அந்த கேரக்டரில் சிவராஜ்குமார் நடிச்சிருப்பாரு. அந்த படையை அந்த ஊரில் அந்தளவுக்கு ஓடிச்சு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, சிவராஜ்குமாரோட ஃபேமிலி பேக்ரவுண்டே கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு சிவராஜ்குமாரோட அப்பாவான டாக்டர் ராஜ்குமாரை வீரப்பன் கடத்தின காலகட்டத்தில் ராஜ்குமாரை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு கர்நாடகா தமிழ்நாடு இருக்க ரெண்டு கவர்மெண்ட்டும் அவ்வளோ பெரிய டாஸ்க் ஃபோர்ஸை ரெடி பண்ணிச்சு. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க, ராஜ்குமார் மேலே வச்சிருந்த உண்மையான அன்பால் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் காட்டுக்குள்ளே அருவா கத்தி கம்பெல்லாம் எடுத்துகிட்டு நாங்களே ராஜ்குமாரை தேடி கண்டுபிடிச்சி வீரப்பனை பிறந்து கட்டிடுறோம் அப்படின்னு களத்தில் இறங்கிட்டாங்க. அவங்க யாரையுமே காசு கொடுத்து சேர்க்கலை, சொந்தமாக தேடுதல் வேட்டையில் இறங்கினாங்க. அதுக்கப்புறம் 10-15 நாளில் சோறு தண்ணி இல்லாமல் வீரப்பன் நல்லா இவங்க எல்லாரையும் காட்டில் சுத்த விட்டார். காஞ்சி போய் வேறு வழி இல்லாமல் குத்துயிரும் குலையுருமா உயிர் போச்சா போதுன்னு அந்த கூட்டம்லாம் வீடு திரும்பிச்சு. அந்த கூட்டம்லாம் வீடு திரும்பினதுக்கப்புறம் அடுத்து செகண்ட் பேட்ச்னு இன்னொரு 10,000 பேர் களத்தில் இறங்கினாங்க. அவங்களையும் வீரப்பன் காட்டுக்குள்ள நல்லா காய வச்சு அனுப்பிச்சு விட்டார். இதெல்லாம் கர்நாடக மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வரேன்னா, உண்மையிலேயே ராஜ்குமார் குடும்பத்து மேலே மக்களுக்கு எவ்வளோ அன்பு இருந்தால் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எந்த ஒரு அதிகார பலமும் இல்லாத சிம்பு இந்த கேரக்டரில் நடிக்கும்போது ரொம்ப டம்மியாக இருந்தது. சொல்லப்போனால் அவருக்கு பின்புலமும் இல்லை, அந்த கேரக்டரை எடுத்து நடிக்கிறதுக்கான வயசும் இல்லை. ஏதோ கொஞ்சம் வெள்ளை தாடி இருந்தால் நீ ஊரில் பெரிய மனுஷனா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. நிச்சயம் இந்த படம் அட்டர் ஃப்ளாப்பாக ஆக போகிறது இல்லை, ஒரு சூப்பர் ஹிட் படமாகவும் ஆக போகிறதில்ல. அதுதான் நிதர்சனம். இந்த படத்துக்கு 100 மார்க் கேள கொடுக்கலான்னா, ஏ ரஹ்மான் இசைக்காக போனா போகணும் ஒரு 50 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி ஒரு படு சுமாரான ஒரு படம்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த படத்தில் சந்திப்போம். வண்டி எங்க போகுது? தேரியூர் போகுது. நான் அங்கதான் போறேன். யாருக்கிறவா அறிவு இருக்கா உனக்கு? ஏற்கனவே வண்டியில பாரம் தாங்காம அச்சு முறிஞ்சு போற மாதிரி இருக்கு. நீ மூட்டையோட ஏறிட்டா அச்சு முறிஞ்சே போயிடும்.